வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது டார்க் டேவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம கொரியன் டார்க் ஃபேண்டசி சீரீஸான ஹெல்பவுண்ட் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 4 முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போன எபிசோடில் டிகிரி ரிசீவ் ஆன பாக் ஜுங்காவை எக்ஸிக்யூட்டர்ஸ் கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் சேர்மன்கே 20 வருஷங்களுக்கு முன்னாடி டிகிரி கிடச்சி தெரிய வருது. அதை சேர்மன் ஃபுல்லா கியான் ஹூன்ட்ட சொல்லிட்டு அப்புறம் எக்ஸிகியூட்டர்ஸால ஹெல்லுக்கு அனுப்பப்படுறாரு. பாஸ்டர், லாயர் மின்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஆரோ ஹெட்ஸ் வச்சு லாயர் மின்ன பாஸ்டர் அடிச்சு தூக்கி போட்டுறாரு. இதான் போன எபிசோட்ல நடந்துச்சு. சரி வாங்க, இப்ப ஹெல்பவுண்ட் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 4 முழு கதை விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். பார்க் ஜுங்ஜா இறந்து 4 வருஷங்களை தாண்டி ஆகிடுது. பார்க் ஜுங்ஜா இறந்த இடம் மக்கள் பார்க்குற ஒரு பார்க் மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. யாரும் பாவம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு அடையாளமாக இந்த இடம் இருக்கு. 4 வருஷங்கள் ஆனாலும் சில பேர் அவங்களோட பாவத்தை ஒத்துக்காமல் மக்கள் கண்ணிலிருந்து மறைஞ்சி தனியாக ஒரு இடத்துக்கு போய் அவங்க ஜட்மெண்ட்டை ஏற்றுக்கிறாங்க. டிகிரி ரிசீவ் ஆன சில பேர் ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணி இறந்தும் இருக்காங்க. ஆனால் அவங்க அவங்களுக்கு கொடுத்த டெமான்ஸ்ட்ரேஷன் டைம் அப்போ திருப்பி உயிரோட வர வைக்கப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முன்னாடி தண்டனை கொடுக்கப்பட்டு திருப்பி ஹெல்லுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ கடவுளோட தண்டனையை யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், கரெக்டாக நடந்துக்கணும், அவ்வளோதான். அதான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. இந்த குட்டி பொண்ணோட அப்பா ஒரு சின்னர். அவரோட கம்ப்யூட்டரில் பல சின்ஃபுல் வீடியோஸ்லாம் இருந்துச்சு. அதனால அவர் நரகத்துக்கு போக போறாரு. அடுத்து நியூ ட்ரூத்தோட செகண்ட் சேர்மனான கிம் ஜியான்சில், யாரும் பாவம் பண்ணாதீங்க, பண்ணா உங்களுக்கும் பார்க் ஜுங்காக்கு நடந்தது தான் நடக்கும். முதல்ல உங்க பாவத்தை மறைக்காதீங்க, கடவுளை எதுக்காதீங்க, நீங்க உண்மையா நடந்துக்க உங்க கூட நியூ ட்ரூத்தும் இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. நியூ ட்ரூத்தோட எல்லா டீடைல்ஸும் நியூ ட்ரூத் ஆப்ல இருக்கும்னு சொல்லி அந்த விளம்பரத்தை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். நியூ ட்ரூத்தோட டீகன்ஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்டோட ஃபர்ஸ்ட் கட்டை பார்த்துட்டு பார்க் ஜுங்ஜாவோட க்ளோஸ்அப் ஷாட்டை எடுத்துடுங்க, அந்த சின்னரை பாவமாக காட்டியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் செம சென்டிமெண்ட்டாக இருக்குது, இதை பார்த்தா வியூவர்ஸ் சின்னர் மேலே தான் பாவப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கோ ப்ரொடியூசர் எங்ஜே, என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணணுன்றதுக்கெலாம் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்க்கெலாம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. மீடியா இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு அப்செட்டாக பேசுகிறாரு. டீகன் யூஜி, நம்ம நல்லது பண்ணுறதுக்காக ஒன்றா ஒர்க் பண்ணுறோன்னு தான் நினச்சேன். நாங்கள் இந்த உலகத்தில் பண்ணுற சேஞ்சஸால் க்ரைம் ரேட் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல, எங்ஜே அப்படியா, யார் சொன்னது? கடவுள் பேரை வச்சு ஆரோ ஹெட் பண்ணுற க்ரைம்ஸை கணக்கில் எடுத்தால் க்ரைம் ரேட் எங்கேயோ போயிடும், மக்கள் பயத்தில் ரிப்போர்ட் கூட பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மேனேஜர் குறுக்க வந்து கோ ப்ரொடியூசர் எங்ஜேக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்தது, இருந்தாலும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அந்த ப்ரெஷரில் தான் இப்படி பேசிட்டாரு, நீங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் மாத்தி சீக்கிரமா நியூ கட்ட ரெடி பண்றேன்னு சொல்றாரு. அப்புறம் எல்லா டீகன்ஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் மேனேஜர் எங்ஜே கிட்ட அவங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் சீக்கிரமா மாத்த சொல்லிடுறாரு. அதனால எங்ஜேவால இன்னைக்கும் அவரோட குழந்தையை போய் பார்க்க முடியாது. அடுத்து எங்ஜே ப்ரொடியூசர் ஜூன் 1 கிட்ட, நீ ஏன் வியர்டா நடந்துக்கிறேன்னு கேட்டா அவர் ஒண்ணுமே பதில் சொல்லல. அப்புறம் எங்ஜேக்கு அவரோட ஒய்ஃப் சோஹியூன்ட்ட இருந்து கால் வருது. சோஹியூன், இன்னைக்கு வருவீங்களான்னு கேட்க எங்ஜே ஒர்க் இருக்கிறத சொல்றாரு. சோஹியூன் அவங்களோட பேபி கேர் யூனிட்ல இருக்கிறதால பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் சோஹியூன் யாருக்குமே தெரியாம அவங்க பேபியை வீடியோவை எடுத்து எங்ஜேக்கு அனுப்புறதா சொல்றாங்க. அடுத்து எங்ஜே அவரோட எடிட்டர்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அங்க இன்டர்வியூ ஸ்கிரிப்ட்ஸ் இல்ல, அது ப்ரொடியூசர் ஜூன் 1 கிட்ட இருக்கு. ஸோ அதை வாங்க எங்ஜே போறாரு. ஆனா அவரை காணும், அவரோட டேபிள்ல ஸ்கிரிப்ட் புக் இருக்கு. அதை எடுத்ததும் உள்ள இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு விழுது, அதுல சூடோ குயிக் லோன் போட்டு இருக்கு.
பின்னாடி ஃபிஷிங் ஸ்பாட்டுன்னு போட்டு ஒரு லொக்கேஷனும் எழுதியிருக்கு. அங்கே வந்த ஜூன் ஒன் பயத்தோட விசிட்டிங் கார்டை புடுங்குறாரு. அப்புறம் எங்ஜே எடிட்டிங்கை சீக்கிரமாக சேர்ந்து முடிக்கலான்னு சொல்ல, ஜூன் ஒன் என்னால் இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது, என்னோட ஒய்ஃப் கூட வெளில போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் டைம் அப்போ கேர் யூனிட்டில் உள்ள பேபிஸை பார்க்க எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போன சோஹியூன் வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே ஏஞ்சல் வந்து சோஹியூனோட குழந்தையான நீ இன்னும் 3 நாளில் நைட்டு 9:30 மணிக்கு நரகத்துக்கு அனுப்பப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. அதை பார்த்த சோஹியூனுக்கு சரியான ஷாக் ஆகுது. எங்ஜே காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ ஜூன் வானோட ஒய்ஃப் கால் பண்ணி என்னால் ஜூன் வானை கான்டாக்ட் பண்ண முடியலை, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்க, எங்ஜே ஜூன் வான் உங்கள் கூட வெளில போகிறதா தானே சொன்னான்னு சொல்கிறாரு. அப்போ ஜூன் வான் ஒய்ஃப் 2 நாளைக்கு முன்னாடி லோன் கொடுக்குறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணி ஜூன் வான் வாங்கின மணியை கொடுக்க சொன்னாங்க. அவன் அதிகமாக சூதாடுவான் கூட சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே அவன் கேம்பிள்லாம் ஆட வாய்ப்பே இல்லை, நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிடுறாரு. எங்ஜே ஜூன் ஒன்னுக்கு என்ன ஆகிருக்கும்னு யோசிக்கிறாரு. அப்போதான் சூடோ குயிக் லோன் கார்டை பார்த்ததும் அதில் ஒரு ஃபிஷிங் ஸ்பாட் அட்ரஸ் போட்டு இருந்ததும் ஞாபகம் வருது. உடனே அந்த இடத்த நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. சோஹியூனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நியூ ட்ரூத்தோட எல்லா டாக்டரின் பற்றியும் படிக்கிறாங்க. எதுலேயுமே பிறந்த குழந்தைக்கு டிகிரி கிடைச்ச மாதிரிலாம் போடலை. எப்படி பிறந்த குழந்தை சின்னராக இருக்க முடியுன்ற மிகப்பெரிய குழப்பம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. எங்கே அந்த ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி ஒரு கார் ஹாரன் அடிச்சுக்கிட்டே வருது. இவரும் வழிவிட யாருன்னு பார்த்தா அது ஆரோஹெட்ஸ். ஆரோஹெட்ஸ் எங்கே கிட்ட வந்து எதுக்கு இங்கே வந்த, எங்கே போகிற, இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் ஏன் வந்த, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸாக கேட்குறாங்க. எங்கேவும் செம கடுப்போட பதில் சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஒரு இடத்துல ஜூன் வானோட கார் நிற்கிது. அதை எங்கே பார்த்துட்டு போய் ஜூன் வானை தேடுறாரு. தூரத்தில் ஜூன் வான் லேக் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஜூன் வான் எங்ஜேவை பார்த்ததும் தண்ணிக்குள்ளே குதிச்சு ஓடுறாரு. எங்ஜேவும் துரத்தி போய் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, ஜூன் வான் இங்கேருந்து போயிடுன்னு எங்ஜேட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எங்ஜே அதை கேட்கல. அப்போ தான் ஜூன் வான் அவருக்கு டிகிரி ரிசீவ் ஆனதை சொல்லி, இதை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாத, இது வெளில தெரிஞ்சால் என்னோடய ஃபேமிலியே விட மாட்டாங்க, நான் எங்கேயோ ஓடி போயிட்ட மாதிரி சூடோ லா ஃப்ரீமை சேர்ந்தவங்க ப்ரூஃபை கிரியேட் பண்ணிவிடுவாங்க, நீ இங்கேருந்து போ, என்னோட நேரம் வந்துட்டு அப்படின்னு ஜூன் வான் சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் இந்த சூடோ லா ஃப்ரீம்ன்ற கம்பெனி தான் 4 வருஷங்களுக்கு முன்னாடி பாக் ஜுங்ஜா கேஸை ஹேண்டில் பண்ண கம்பெனி. ஜூன் வான்கான நேரம் வந்துட்டு அந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் தண்ணிக்குள்ளேயே வச்சு ஜூன் வானை பொழந்து எடுக்குதுங்க. தண்ணிக்குள்ளேயே வச்சு பாடியை எரிச்சு தூக்கி கரையில் போட்டுட்டு போகுதுங்க. எல்லாம் முடிஞ்சதும் சூடோ லா ஃப்ரீம் அதை கிளியர் பண்ண வராங்க. அப்போ எங்ஜே கிட்ட ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியாக வாழு, அதான் நல்லதுன்னு சொல்கிறாரு. எங்ஜே அவரை முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருக்காரு. அதே இடத்துல ஒரு லேடியையும் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, லாயர் மின் தான். அப்புறம் எங்ஜேக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றாங்க. எங்ஜேவை கொஞ்ச நாளைக்கு கண்காணிக்க சொல்லி மின் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் எங்ஜே அவரோட காரில் கண்முழிக்கிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போய் அவரோட ஒய்ஃபை பார்க்க அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த வீடியோவை காட்டுறாங்க. அவருக்கும் செம ஷாக்காக இருக்குது. போலீஸ் ஜூன் ஒன் இறந்த இடத்துக்கிட்ட அங்கேருந்து தான் காணாமல் போனவன் லாஸ்ட் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லி தேடுறாங்க. அங்கே டீக்கன்ஸும் இருக்காங்க. டீக்கன்ஸுன்றவங்க நியூ ட்ரூத்தோட முக்கியமான மெம்பர்ஸ். தேடிட்டு காணும்னு போலீஸ் கிளம்புறாங்க. அப்போ டீக்கன் யூஜி சோடோவோட விசிட்டிங் கார்டு அங்கே கடக்கிறத பார்க்குறாரு. சோஹியூன் அழுதுகிட்டே ஒரு குழந்தை எப்படி பாவம் பண்ணியிருக்குன்னு கேட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் எங்ஜே அவரோட குழந்தைய போய் பார்க்குறாரு. இதோட ஹெல்பவுன் சீரீஸோட Season 1 Episode 4 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது SK Tata. பாய் பாய்.